ஒரு படகோட்டி ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது இருந்தது. ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் போதும் ஆற்றின் நடுவில் இருந்த பெரிய பாறையின் மேல் படகு மோதிவிடும். எனவே திரும்பி வந்து விடுவான். இப்படி பல முறை முயற்சித்து முயற்சித்து முடியாமல் போகவே அவன் கர்த்தரிடம், ஆண்டவரே, ஆற்றின் நடுவில் இருக்கிற அந்த பாறையை அகற்றிவிடும், என் படகு அதன் மேல் மோதுகிறது உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனால் கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பாறையை அகற்றவில்லை. பாறை அங்கேதான் இருந்தது. ஆனால் அந்த ஆற்றில் உள்ள தண்ணீர் மட்டத்தை அதிகப்படுத்தினார். தண்ணீர் அதிகமானதும் பாறை அதிலே மூழ்கி போய்விட்டது. அப்பொழுது அந்த படகோட்டி பாறைக்கு மேலாக சந்தோஷமாக படகை ஓட்டி சென்றார். இப்படிதான் கர்த்தர் பல வேளைகளில் பாறையை போல இருக்கும் பலவீனங்களையோ பிரச்சனைகளையோ அகற்றுவதில்லை, ஆனால் தண்ணீர் மட்டமாகிய கிருபையை அதிகரித்து விடுகிறார். கிருபை பெருவெள்ளம் போல வரும்போது பாறைகள் போன்ற பலவீனங்களும் பிரச்சனைகளும் மறைந்து போகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது. அது என்ன பலவீனம் என்று பவுல் எழுதாமல் போனாலும் அது அவரை குட்டுகிற சாத்தானின் தூதனாயிருந்தது. முள் குத்துவதை போல அவருடைய உள்ளத்தை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. தனக்கு இருந்த இந்த பலவீனம் நீங்கும்படி 3 முறை கர்த்தரிடத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார். அதற்கு கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம், நாம் பலவீனரா இருக்கும் போது விசேஷித்த கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய சரீரத்தில் பலவீனமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகளா? நான் தளர்ந்து போய்விட்டேனே, பலன் இல்லையே என்று வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தருடைய கிருபையிலே சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபை பெருவெள்ளமாய் உங்கள் மேல் வரும்போது உங்களுடைய பலவீனத்திலே பலன் கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் உங்களிலே விளங்கும்.